நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது குறித்து அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் விஜயகாந்த் வழியில் விஜய் கணினி பாடசாலை தொடங்கியுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், கேப்டன் போல ஒருவர் நினைத்தாலும் இனி வர முடியாது என்றும், மக்களுக்காக எதுவுமே செய்யாமல் அப்படி வர நினைத்தால் விளைவு மோசமாக அமையும் என்றும் தெரிவித்தார். இது சாதாரண வரலாறு இல்லை, 40 ஆண்டுகால சரித்திரம் எனவும் குறிப்பிட்டார். இப்படி செஞ்சா இப்படி வரும் அப்படின்னு எதையும் எதிர்பார்க்காம தன்னால முடிந்ததை மக்களுக்கு செய்த ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள். அதனால கேப்டனை மாதிரி நம்ம நினைச்சா அதனுடைய விளைவு மிக மோசமாக தான் இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே இரு கைகளிலும் சிலம்பம் சுற்றியவாறு 10 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளை ஓட்டிச் சென்ற பட்டதாரி இளைஞர் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்து சாதனை படைத்தார். திருவரங்கம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சங்கர் கவிதா தம்பதியரின் மகன் வெங்கடேஷ். இவர் சிறு வயதிலிருந்தே ஆர்வமுடன் சிலம்பம் கற்று வந்துள்ளார். சிலம்பம் கலையை வைத்து உலக சாதனை படைக்க வேண்டும் என பல்வேறு முயற்சிகளிலும் ஈடுபட்டு வந்த வெங்கடேஷ் தற்போது மாடாம்பூண்டி கூட்டுச்சாலை முதல் மணலூர் வரையிலான 10 கிலோமீட்டர் தூரம் 20 நிமிடங்களில் இரு கைகளிலும் சிலம்பம் சுற்றியவாறு சைக்கிளை ஓட்டிச் சென்று சாதனை படைத்தார்.